ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்பதாம் வகுப்பு இயல் நாளில் விண்ணை சாடுவோம் அப்படிங்கிற விரிவானத்துலேருந்து இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்ணை சாடுவோம் அப்படிங்கிற லெசனில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இஸ்ரோவில் போய் வேலை பார்த்துருக்குறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. அவங்க வரிசையில் சிவன் அப்படிங்கிறவரும் போயிருக்காரு. அவரை இன்டர்வியூ எடுக்கிறது தான் இந்த லெசன். அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர் சிவன், முதல் தமிழர். அதாவது இஸ்ரோவுக்கு ஒன்பதாவது தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன், அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன சிவன் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரோவின் ஒன்பதாவது தலைவர். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனதில் முதல் தலைவர், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போய் இஸ்ரோவுக்கு தலைவரான முதல் நபர் தான் இந்த சிவன். இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2015 வந்து இவர் வந்து இஸ்ரோவுக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறாரு. பிஎஸ்எல்வி திட்டத்தை தொடங்க அரசாங்கம் அனுமதி தந்த ஆண்டு எப்படின்னு ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, போக போக தான் கற்றுக்குவோம். அதை தான் அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்டார்டிங்கில், போக போக தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இவர் உருவாக்கிய செயலி சித்தாரா, அதாவது இவர் உருவாக்கிய செயலி எதுன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாரா அப்படிங்கிற ஒரு செயலி வந்து இவர் கண்டுபிடிச்சார், இவராக ஓனாக கண்டுபிடிச்சார். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு செயற்கைக்கோள் அனுப்புவாங்க, அந்த செயற்கைக்கோளை பற்றின எல்லா டீட்டெயிலுமே A to Z வரைக்கும் எல்லாமே சொல்லும். அதை தான் சித்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு கல்லை கொண்டி தண்ணியில் எறிகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா, அந்த கல் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ தூரத்தில் போய் விழும், எவ்வளோ ஆழம் உள்ளம் போகும், அதோடய வெயிட் என்ன அப்படிங்கிறத A to Z வரைக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும் சித்தாரா. அதை தான் அவர் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவார், இந்த சித்தாரானா என்ன அப்படிங்கிறதுக்காக. மீனவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செயலி நேவிக், அதாவது மீனவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செயலி நேவிக். நேவிக் வந்து எதுனா, நம்ம எவ்வளோ தூரம் வானத்தில் கீழே பூமியிலேருந்து வானத்தில் எவ்வளோ தூரம் ஃப்ளைட்டில் பறந்தாலும் நம்மளால் ஒருவர் காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் கடலில் மீனவர்கள் வந்து இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போயிட்டால் அவங்கள வந்து நம்மளால் கண்டுக்கவே முடியாது, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட செயலி தான் நேவிக். இது வந்து இன்னும் சீக்கிரமே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. அதாவது சந்திராயன் 1 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க, அது வந்து நிலாவோட புறவெளி வெளிப்பகுதியை ஆராயது தான் அதோட நோக்கமே. சந்திராயன் 2 பயன்படுத்தப்படும் ஆராயும் உறுதி, அதாவது சந்திராயன் 1 அனுப்பிட்டாங்க, சந்திராயன் 2 வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிலாவில் உள்ளே இறங்கி அது வந்து ஒரு 15 சர்வே பண்ணும். சர்வே பண்ணிட்டு அது ஒரு மிஷின், ஆட்டோமேட்டிக் மிஷின். அது சந்திராயன் 2 நிலவுக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து நிலாவில் என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிற ஒரு ரோவார் அப்படிங்கிற ஒரு ஆராயும் ஊர்தி வந்து உள்ளே இறங்கி 14 அந்த நிலா உள்ள சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நமக்கு அப்டேட் பண்ணி கொடுக்கும். இது நிலாவில் 14 பயணிக்கும், அதை தான் நான் சொன்னேன். இஸ்ரோவில் உள்ள 3 வகையான திட்டம், அதாவது இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 3, 7, 15. அதுக்கப்புறம் இஸ்ரோவில் யார் யார் இருந்தாங்க, யார் யார் சாதிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து, அவங்கள பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு விக்ரம் சாராபாய், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த விக்ரம் சாராபாய். ஆரியப்பட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர், அதாவது ஆரியப்பட்டா அப்படிங்கிற முதல் செயற்கைக்கோள் ஏவுவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த விக்ரம் சாராபாய். இவரின் பெயரால் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்தில் செயல்பட்டு வருகிறது. இவரோட பெயரில் தான் திருவனந்தபுரத்தில் விண்வெளி மையம் வந்து செயல்பட்டு வருது. இவரின் முயற்சியால் தான் இஸ்ரோ தொடங்கப்பட்டது, இவரோட முயற்சியில தான் இந்த இஸ்ரோ தொடங்கப்பட்டது. இஸ்ரோன்னு எல்லாருக்கும் என்னன்னே தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அப்துல் கலாம், அதுக்கப்புறம் அப்துல் கலாம் நமக்கு தெரிஞ்சவர், அப்துல் கலாம் சயின்டிஸ்ட், இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவர் மற்றும் அறிவியலாளர். அதாவது இந்தியாவோட 11th குடியரசுத் தலைவர் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர் வந்து ஒரு அறிவியலாளர் கூட. இந்திய ஏவுகணை நாயகன் என்று போட்டப்படுவவர், இந்திய ஏவுகணை நாயகன் என்று போட்டப்படுவர் யாருன்னு கேட்டால் நம்ம இஸ்ரேலில் தான் அப்துல் கலாம். பாரத ரத்னா விருது வாங்கியிருக்கிறாரு, அதாவது இவர் பாரத ரத்னா விருது கூட இவர் வாங்கியிருக்கிறாரு. வளர்மதி அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து ஒரு லேடி சயின்டிஸ்ட், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, அரியலூரை சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியலறிஞர், 2015 நம்ம தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை வென்ற முதல் பெண் அறிஞர், முதல் அறிவியல் அறிஞர்னு சொல்லலாம், பெண்ணுங்கிறத விட முதல் அறிவியல் அறிஞர் அப்படின்னு சொல்லலாம். 2015 1984 இஸ்ரோவில் பணியாற்றி வருகிறார். 1984 இவங்க வந்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க, 1984 இவங்க வந்து இஸ்ரோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க.
ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்நாட்டில் கண்டுபிடிச்ச ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தோட இயக்குநராக பணியாற்றினார். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய இரண்டாவது பெண் அறிவியல் அறிஞர் அதாவது இஸ்ரோவோட செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய ரெண்டாவது பெண் அறிஞர் பெண் அறிவியல் அறிஞர் இவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்மதி. அப்போது முதல் பெண் அறிவியல் அறிஞர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக அறிஞருக்கு நான் இந்த ரா போட்டேன், தப்பு தான். நீங்கள் வந்து உடனே கமெண்ட் பாக்ஸில் அறிஞர் கூட ஸ்பெல்லிங் தெரியலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநரும் ஆவார். அருணன் சுப்பையா அப்படிங்கிறவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கோதைசேரி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்தவர். இவர் இந்திய விண்வெளி மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநரும் ஆவார். 1984 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்தார். 1984 இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு விண்வெளி மையத்தில் வேலை பார்க்குறார். மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் இயக்குநராக இருக்கின்றார். அதாவது மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கின இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் இயக்குநராக இருக்கின்றார். இப்போ ரீசெண்டாக கரண்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா விண்ணை சாடுவோம் அப்படிங்கிற லெசனில் உள்ள இம்பார்ட்டண்டான உண்மை கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா PDF-மே அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.